டேய் சிலவக்கே பண்ணவா ஏய் என்ன பாக்குற போடா துண்ட குட்ரா ஜீவே துண்ட குட்ரா ஐயோ ஐயோ பண்ணுடா ஏய் துண்ட குட்ரா ஐயோ மம்மி ஜீவா என் துண்ட உருவினா நானே அவன் துண்ட உருவிட்டேன் நாம என்ன செய்றோமோ அத தா குழந்தைகளே செய்யும் இனிமே குழந்தையோட அப்படி விளையாடாதீங்க வா எக்ஸ்கியூஸ் மீ இவருக்கு இங்க வந்தா நான் ஜீவாவோட கேர்ள்ஃப்ரெண்ட் அவ ரூம் எங்க இருக்கு அங்க தான் இருக்கு थैंक यू क्यूट பாய் see you பரவாயில்ல ஸ்மோக் பண்ணுங்க எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்களா அப்ப நீங்களும் அடிங்க என்ன விஷயமா வந்தீங்க அன்னைக்கு என் தலையில இருந்து கீழே விழுந்த பூவை கொடுத்தீங்க தப்பா நினைச்சு நான் உங்களை அடிச்சிட்டேன் அன்னைக்கே நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க அது என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு ஐயோ பரவாயில்லைங்க தெரியாம தான பண்ணீங்க அப்புறம் அன்னைக்கு நடந்த கலாட்டால ரெண்டு பொண்ணுங்களை காப்பாத்துனீங்க என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் இந்தாங்க என்ன பாக்குறீங்க உங்க ஐடென்டிட்டி கார்டு தேங்க்ஸ் அன்னைக்கு இத மிஸ் பண்ணிட்டீங்க கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் உங்களுக்கு காதல்னா பிடிக்குமா என்னங்க அப்படி கேட்டிங்க என்ன பொறுத்த வரைக்கும் காதலும் கடவுளும் ஒண்ணுதாங்க இது ரெண்டும் இல்லனா நீங்களும் இல்ல நானும் இல்ல உங்களுக்கு ஏதாவது லவ் ப்ராப்ளம்னா சொல்லுங்க க்ளியர் பண்ணி தரேன் கண்டிப்பா பை ஐயோ அரிய குறையமா போறாளே இவகிட்ட எவன் மாட்டு போறானோ ஹலோ இங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க இது ரொம்ப பழைய பில்டிங் இல்லீங்களா கிராக்கலாம் செக் பண்ணிட்டு அப்படியே முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க நாங்க ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம்னால வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க ஐயோ இல்லீங்க பிரியமா கேட்டா போனா போட்டோனு ஒரு கிஸ் கொடுத்துட்டு வந்தேன் கிஸ்ஸா ஆமா என்னங்க 100 ரூபாய் செல்ற கொடுத்த மாதிரி சாதாரணமா சொல்றீங்க ஹேண்டம் பாய் ஹேண்டம் பாயா உனக்கு இதுதான்டா பிச்சோ ஏரா பேக் பண்ணி சிங்கப்பூர் கம்ச்சி வச்சா சரி கணக்க புள்ள பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடு அப்பால கடலுக்கு எத்தனை லாஞ்ச் போயிருக்கப்பா போடா என்ன அப்ப கடல்ல ஏதாவது பிரச்சனையா திவ்யா இல்ல திவ்யா சாரி थैंक यू வரேன் டாடி சரிதாம்மா திவ்யா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு என்ன ஃபாலோ பண்ணி போட்டோகிராப்ஸ் எடுத்தா நான் உன்னை கட்டிக்கணுமா உங்க அப்பா தான் என்ன புரிஞ்சிக்கல நீயாவது புரிஞ்சுக்க நீ எனக்கு முறை பையனா இருக்கலாம் அதுக்காக உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா ஐ ஹேட் யூ உன்னை எனக்கு பிடிக்கல புல்ஷட் வரேன் டாடி டேய் மாப்ளை காப்பி கொண்டடா யோ மாமா என்ன ஃபிளாஷ்பேக்லாம் மறந்து போச்சா நீ ஹார்பர்ல சாதாரண கூலிக்காரன் எங்க அக்கா உனக்கு முறை பண்ணுங்கற ஒரே காரணத்துக்காக எங்க அப்பன் எங்க அக்காவையும் கட்டி கொடுத்து ஒரு போட்டியும் வாங்கி கொடுத்து உன்னை இவ்வளவு பெரிய ஆளாக்கி இருக்காரே அதுக்கு காரணம் उम्मीद மாப்ள சூடா இருக்கீங்க கொஞ்சம் காபி சாப்பிடுங்க சார் திவ்யாவ நீ கீழ விழுகாம பிடிச்சதுக்கு இது அவளை தொட்டதுக்கு என்ன இது எனக்கு ஊத்து இரு இரு வர 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 உனக்கு அது வேண்டாம் இரு ஏ மகாராஜா வாழ்க்கையில துணை இல்லாம வாழ முடியாதா ஏன் வாழ முடியாது இதோ புருஷன் இல்லாதவங்க எல்லாம் தனியா வாழலையா ஜீவா நம்ம ஊர் ஆம்பளை பசங்க இருக்கானுங்களே அவனுக்கு பொண்டாடி சாக போறான்னு ஸ்மெல் பண்ண உடனே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க ஆனா இளவயசு பொண்ணு கூட புருஷன் சேர்த்து 4 வருஷம் 5 வருஷம் ஆனாலும் கல்யாணம் பண்ண விட மாட்டானுங்க இப்போ சூழ்ச்சி பாத்தியா விதவைங்கிற வார்த்தையில கூட பொட்டு வைக்காம விட்டுருக்கானுங்க நம்ம ஊருக்கு எல்லாம் ஒரு டஜன் பெரியாரு ஒரு முக்கா டஜன் அம்பேத்கர் இந்த அரடஜன் பாரதியார் பிறந்தா கூட திருத்தவே முடியாது ஏன் முடியாது நான் நடத்தி காட்டுறேன் விதவைங்கிற சொல்லுக்கு பதிலா கைம்பெண்ணு சொல்லி பாருங்க
ஒண்ணுக்கு ரெண்டு பொட்டு வைக்கலாம். நீ பேசுறது வாரத்துக்கு வேணா சரியா வர. ஆனா நம்ம ஊர்ல வேறமும் ஒரு ஐட்டம் வச்சிருக்காங்க. அதுக்கு சரியா வரவே வராது. மனசு மனசு ஒத்து போயிடுச்சுனா வேதத்துக்கே நாதஸ்வரம் கொடுத்து வாசிக்க வெச்சிரலாம். நீ ஒரு முடிபோட பேசுற மாதிரி தெரியுதா? டேய் வாளக்கண்ட எந்த கல்யாண வீட்டுல திருடுன? யார பத்தியா கல்யாணம் பேக்குற? எப்படி தெரியுது என்ன பார்த்தா? என்ன பார்த்தா கலவண்டா கல்யாணம் பே மாதிரி தெரியுது மோரே பார்த்தா. எல்லாரும் நான் லாக்கு புள்ள வந்து பேசாம. நானே அந்த வடமலி முருகன் பொங்கல் கிளமா கட்ட வேண்டியதுக்கு கலவண்ட வந்திருக்கேன்ற. நாளைக்கு காணம் பண்ணிய அரமணில இருக்க மக்கள் பூரா சேர்ந்து பிக்னிக் போறோம். வண்டில கட்டவனா? டேய் 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 நானும் வரேன்பா. நான் வேணா ரெண்டு வாளக்கண்ட திருடி வந்துறேன். எதுக்கு? காணும் பொங்கலுக்கு கலர் கலரா பொண்ணு கடற்கரைக்கு வரும்பா. பாத்துட்டு ஜாலியா இருக்கலாம். இந்த கிளவி பார்த்து பார்த்து ரொம்ப போர் அடிக்குதுப்பா. மகாராணி உங்களை பார்த்து போர் அடிச்சு போச்சான். 20 வயசு பாலகன் எனக்கே போர் அடிக்கல. 60 வயசு கிழவன் இந்த ஆளுக்கு போர் அடிக்கிறான். டேய் சந்தடி சாகல 10 வயசு கப்பன் கவி வேண்டியறியே கண்டுபிடிச்சிங்களா? இல்ல இல்ல சுட்டி பையன்